வணக்கம் பாரதியத்தின் தமிழ் சொந்தங்களே, இன்றைய கவிதை நிகழ்வில் 17வது கவிதையாக சிரிப்பு என்னும் கவிதை உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, கவிதைக்குள் போவோம். கவிதை 17, சிரிப்பு. மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த வரம். சிரிப்பு மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த வரம். மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் மாய கண்ணாடி. மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் மாய கண்ணாடி. எதிரியையும் நண்பனாக்கும் வசீகர மருந்து. எதிரியையும் நண்பனாக்கும் வசீகர மருந்து. அனைத்து நோய்களுக்கும் இலவச மருந்து. மரணத்தையும் தள்ளி போடும் மாய மருந்து. மரணத்தையும் தள்ளி போடும் மாய மருந்து. கணவனின் சிரிப்பில் வாழ்க்கை வசப்படும். கணவனின் சிரிப்பில் வாழ்க்கை வசப்படும். மனைவியின் சிரிப்பில் மனையெங்கும் மங்களமாகும். தந்தையின் சிரிப்பில் சந்ததி தலைத்தூங்கும். தாயின் சிரிப்பில் தரணியெங்கும் மகிழ்ச்சி பொங்கும். தாயின் சிரிப்பில் தரணியெங்கும் மகிழ்ச்சி பொங்கும். குழந்தையின் சிரிப்பில் குவலயமே குளிரும். குழந்தையின் சிரிப்பில் குவலயமே குளிரும். சிரித்து மகிழ்பவனே மனிதன், சிரிக்க வைப்பவனே தெய்வம். சிரித்து மகிழ்பவனே மனிதன், சிரிக்க வைப்பவனே தெய்வம். மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த வரம். மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த வரம். மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் மாய கண்ணாடி. எதிரியையும் நண்பனாக்கும் வசீகர மருந்து. அனைத்து நோய்களுக்கும் இலவச மருந்து. மரணத்தையும் தள்ளி போடும் மாய மருந்து. கணவன் சிரிப்பில் வாழ்க்கை வசப்படும். மனைவியின் சிரிப்பில் மனையெங்கும் மங்களமாகும். தந்தையின் சிரிப்பில் சந்ததி தலைத்தோங்கும். தாயின் சிரிப்பில் தரணியெங்கும் மகிழ்ச்சி பொங்கும். குழந்தையின் சிரிப்பில் குவலயமே குளிரும். சிரித்து மகிழ்பவனே மனிதன், சிரிக்க வைப்பவனே தெய்வம். நன்றி. இந்த கவிதையை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட சேனல்ல மறக்காம ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரித்தின் கவிதன் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், பாய்.